Hi friends, welcome back to Tiruchi Mom Channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய சப்போர்ட்னால திருச்சி ஹோம் அப்ளைன்ஸ் இன்னொரு ஸ்டெப் மேல போற விதமா அவங்களோட ஷாப்பை கொஞ்சம் பெரிய ஆரம்பிச்சிருக்காங்க. அது பாத்தீங்கன்னா நம்மளுடைய சாலை ரோட்ல ராணா ஹாஸ்பிட்டல் பக்கத்துல ஹெச்பி பேங்க், ஹெச்பிஐ பேங்க்கு ஆப்போசிட்ல. ஸோ எப்படி முன்னாடி நீங்க கொடுத்தீங்களோ அதே அளவுக்கு சப்போர்ட் கொடுக்கணும். அதே மாதிரி அவங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு பிரைஸ் கம்மியா பண்ணி கொடுத்தாங்களோ அதை விட பிரைஸ் கம்மியா பண்ணி கொடுக்கறதுக்காக ரெடியா இருக்காங்க. தீபாவளி வரைக்குமே நீங்க எந்த பொருள் வாங்கினாலும், ஃப்ரிட்ஜ் வாங்கினாலும், வாஷிங் மிஷின் வாங்கினாலும், ஹீட்டர் வாங்கினாலும், நீங்க எது வாங்கினாலுமே உங்களுக்கு கிஃப்ட் இருக்கு. ஸோ கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. வெளியூர்ல இருந்தெல்லாம் வரவங்களுக்கு கூட நீங்க வந்து இவங்க உங்களுக்கு லாரி சர்வீஸ்லாம் அனுப்பிச்சிருவாங்க. ஸோ கொரியரை பத்தி நீங்க கவலையே பட வேணாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் வரைக்குமே இங்கே எந்த பொருள் வாங்கினாலுமே உங்களுக்கு டோர் டெலிவரி பண்ணிடுவாங்க. இல்லை வெளியூர் அப்படின்னா கூட எந்த ஊர்லேருந்து வேணால் கோயம்புத்தூர், சென்னை, நம்ம எல்லா இடத்துக்குமே அமைச்சிருக்கோம். அதே மாதிரி நீங்கள் ஆன்லைனில் வாட்ஸ்அப் கால் கூட நீங்கள் அட்டன் பண்ணி உங்களுக்கு என்ன மாடல் வேணுங்கிறத அவங்க காட்டுவாங்க. நீங்கள் ஆன்லைனில் கூட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அதையுமே ரொம்ப சேஃப்டியாக உங்களுக்கு அவங்க அமுச்சு வைப்பாங்க. அதுக்குமே ரொம்ப சார்ஜ் கம்மியாக தான் வாங்குறாங்க, மற்ற இடங்களை விட ரொம்ப கம்மி. அவங்களுக்கு தெரியும் நான் எந்த வீடியோ போட்டாலுமே எந்த இடத்துல என்ன பொருள் நல்லா இருக்குது, இவ்வளோ கம்மியாக இருக்குது, பார்த்து தான் வீடியோ பண்ணுவேன். அப்படி இந்த இடம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா நம்மளுடைய வீட்டில் வந்து ஒரு ஆள் ஆயிடுச்சு. நம்மளை வாங்கக்கூடிய வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய பொருள். சில வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் இருந்தால் வாஷிங் மிஷின் இருக்காது, வாஷிங் மிஷின் இருந்தால் ஃப்ரிட்ஜ் இருக்காது. சில வீட்டில் வாஷிங் மிஷின் ரெண்டுமே இருந்து ஒரு நாள் ரிப்பேர் ஆனால் கூட கை உடஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அப்படி தான் பழகிட்டு வந்திருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட பொருள் நம்மளுக்கு திடீர்னு பெரிய அளவில் வாங்குறவங்களுக்கு பெருசாக தெரியாது. காசு கம்மியாக கிடைக்குமா, ஆஃபரில் இருக்குமா, நல்ல பொருளாகவும் வாங்கணும், நம்மளுக்கு நிறைய வருஷம் இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த ஷாப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஷாப்பாக இருக்கும். ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட்னால தான் அவங்களுமே ஒரு ஸ்டெப் முன்னேறி வந்திருக்கிறாங்க. நம்மளுமே அந்த ஷாப்போட வீடியோவை உங்ககிட்ட மறுபடி கொண்டு வந்துட்டுருக்கோம். ஸோ யோசிச்சு பாருங்கள், ஒரு ஃப்ரிட்ஜுக்கு வந்து 20 இயர்ஸ் வாரண்டி, இந்த மாதிரி ஃப்ரிட்ஜுக்கு பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் வாரண்டி. உங்களுக்கு ஏதாவது சர்வீஸ் மறுபடியும் அப்படின்னா அவங்களே உங்களுக்கு சர்வீஸும் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கேரண்டியாகவும் உங்களுக்கு வேணுங்கிறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கைட்லைன் பண்ணுறதுலேருந்து என்னென்ன மாடல் இருக்குது, எது உங்களுக்கு பெட்டர், அந்த மாதிரி ஐடியா கொடுக்கறதுலேருந்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்களுடைய சப்போர்ட்டை இவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு டீட்டெயில், ஃபுல் ஐடியா, அதுக்கப்புறம் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது எல்லாமே வீடியோவை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஸோ நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த திருச்சி ஹோம் அப்ளைன்ஸ் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா சாலை ரூட்டில் ஹெச்பி பங்க்கு ஆப்போசிட்டில் ராணா ஹாஸ்பிட்டல் கூட பக்கத்தில் இருக்குது. பக்கத்துலேயே தான் நம்ம திருச்சி ஹோம் அப்ளைன்ஸ் இருக்குது. ஸோ இன்னும் ஆஃபர் இருக்கா, ஸோ இப்போ என்னென்ன ஆஃபர் இருக்குது தீபாவளிக்காக அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஷாப்புக்கு ஆப்போசிட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஸோ நம்மளோட ஆஃபர் வந்து இப்போவுமே நீங்கள் இருக்குது, தாராளமாக வாங்கிக்கலாம். ஒரே ஒரு விஷயம் தான், இப்போ என்ன ஆஃபர் கரண்ட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த பொருள் வாங்கினாலுமே பொருளுக்கேற்ற ப்ரைஸ்க்கேற்ற கிஃப்ட், எல்லாமே எது வாங்கினாலும் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்குதுங்க. இன்னொரு விஷயம், நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் ரொம்ப முக்கியம். மற்ற ஷாப்பில் நம்ம வாங்க போகிறோம் அப்படிங்கிறப்போ அதை விட ப்ரைஸ் கம்மியாக இருந்தால் தான் நம்மளோட ஃபேவரட் கடைக்கு வருவோம். ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நீங்கள் மற்ற கடையில் பார்த்துட்டு கேட்டுட்டு வந்து நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம். ஒரு மாடலை பார்த்துட்டு போங்க, ப்ரைஸை கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு இங்கே வந்து வாங்கிக்கலாம். அந்தளவுக்கு ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் வெளியே வாங்குறத விட. அதுக்கப்புறம் நம்மளுடைய குவாலிட்டி, குவான்டிட்டி அதெல்லாமே பார்க்கணும். ஸோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லா வாஷிங் மிஷினும் வாங்கினா எத்தனை வருஷம் எந்த கம்பெனி உங்களுக்கு வந்து சர்வீஸ் கொடுக்குதோ அதே வந்து அப்படியே வந்துடும். இஎம்ஐ மூலியமாக வாங்க முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இஎம்ஐ ஆஃபரும் இருக்குது, நீங்கள் தாராளமாக அவைல் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் உங்களோட ஃபோட்டோ, ஆதார் அட்டை மட்டும் எடுத்துகிட்டு போனாலே போதுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வாஷிங் மிஷின் வந்து இது வந்து ஃப்ரண்ட் டோரு. இதை நீங்கள் இப்போ வெளியே வாங்குறீங்கன்னா ஒரு ப்ரைஸ் வரும். இங்கே நீங்கள் வாங்குறப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்தே வாங்கலாம், ப்ரைஸ் கம்மியாக வருங்க. இதிலே வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து பொருளை பார்க்கணும். பொருள் எவ்வளோ இடம் இருக்குது, என்ன கம்பெனி, என்ன ஆஃபர் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். இந்த ஷாப்பில் இப்போ பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, ஹீட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவி, ஹோம் தியேட்டர், அந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு தேவையான ஹோம் அப்ளைன்ஸ்னாவே நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே இருக்குங்க. ஸோ இந்த வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக் தான். நம்ம அந்த இடத்துல துவைச்சிக்கணும், அலசிக்கணும், பிழியறதுக்கு இந்த இடத்துல கொண்டு போடணும். ஸோ இது வந்து மிஷின் பாதி செய்யும், மிஷின் நம்ம பாதி செய்யணும், அதனால தான் செமி ஆட்டோமேட்டிக்காக. இது பார்த்திங்கன்னா நல்ல பெருசாக இருந்தது. நார்மலாக வந்துட்டு துணி வந்து நிறையவே போடலாம், 7.5 kgன்னு போட்டிருக்காங்க. நீங்கள் அதுக்கு மேலேயே போடலாம், அந்த அளவுக்கு வந்து பெரிய வாஷிங் மிஷின் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து ஃப்ரண்ட் டோரு. இதுவுமே வந்து புது மாடல் வேணுனாலும் உங்களுக்கு நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம்.
ப்ரைஸ் கம்மிங்க அதுதான். இந்த ஷாப்பை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் கம்மி, எல்லாமே பிராண்டட் தான். உங்களுக்கு என்ன கம்பெனி வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம், எல்ஜி வாங்கிக்கலாம், அப்புறம் வேர்ல்ஃபுல் வாங்கிக்கலாம், சாம்சங், உங்களுக்கு என்ன மாதிரி பிராண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அந்த மாதிரியான ஷாப் தான் இந்த கடை. ஸோ ப்ரைஸ் கம்மியாக இருக்குது, அதனால எது ஃபால்ட் இருக்குமோ அந்த மாதிரிலாம் நீங்கள் பயப்படவே வேணாம். கம்பெனி வாரண்டி கேரண்டி உங்களுக்கு வந்துருங்க. எப்படி நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ஃபிட் பண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு வந்து ஆஃபர் நம்மளுக்கு இதெல்லாம் வந்து கேரண்டிலாம் எழுதி கொடுப்பாங்களோ அதே மாதிரி கம்பெனி சர்வீஸ் வந்து உங்களுக்கு உண்டு. இன்னொரு விஷயம் என்னென்னா, புது மாடல்லாம் வாங்குறோன்னா நம்ம நிறைய பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாடல் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா இங்கே இல்லைன்னா கூட உங்களுக்கு அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாடலில் இந்த மாதிரி செட் பண்ணி வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டால் கூட உங்களுக்கு சூப்பராக அது மாதிரி கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேஸ் ஸ்டவ் அந்த மாதிரி மிக்ஸி அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே இருக்குதுங்க. ஸோ முன்னாடி இருந்த கடையை விட இந்த கடை கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இங்கே வந்து இருக்கிறதுனால நீங்கள் வந்து விசிட் பண்ணி பார்க்குறப்ப தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறது புரியும். நிறைய பேர் போன வீடியோலயே வந்து, அக்கா இப்ப ஷாப் எங்க இருக்கு, இன்னும் ஆஃபர் இருக்கா, நான் போய் பார்த்தேன், நம்பர் எடுக்கல, அந்த மாதிரி எல்லாம் கேட்டிருந்தீங்க. இனிமே அந்த பிரச்சனை இருக்காது. இப்ப ஃபுல் இன் ஃபுல் பிசினஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஃபுல்லாவே ரீஆர்கனைஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சேல்ஸுமே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் தாராளமாக ஷாப்புக்கு போகலாம். அந்த ஷாப் வந்து சேல் பண்ணுறதுக்காக கேட்டுட்டாங்க அவங்க ஓனர், அந்த ஷாப் ஓனர். அதனால் மட்டும்தான் கடை வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி வந்துச்சு தவிர வேறு ஒரு விஷயமும் இல்லை. ஸோ இப்போ இருக்கக்கூடிய வந்து என்னென்ன மாடல் ஃப்ரிட்ஜில் இருக்கோ அந்த மாடல் எல்லாமே நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு வெளியூரில் இருக்கீங்க, நான் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். எந்த ஊரோ அந்த ஊருக்கு வந்து உங்களுக்கு தேடி பொருள் வந்துடும். ஸோ நீங்கள் ஆன்லைன்லேயுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆஃபர், அதாவது உங்களுக்கு கிஃப்ட் எந்த பொருள் வாங்கினாலும் கிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி வரைக்கும் இருக்குதுங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு போனஸ் வாங்குவோம், ஒரு பொருள் வாங்கணும் வாங்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்போம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா வாங்க போகிறது கொஞ்சம் நல்லாவே இந்த என்ன இப்போ புது அப்டேட்லாம் நிறைய வந்திருக்கு. டபுள் டோர் வந்திருக்கு, உள்ளேயே வந்து தயிர் வந்து உறையிற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு. ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பாதியை மட்டும் வந்துட்டு கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஃப்ரீசராக யூஸ் பண்ணிக்கலாம். ஹோம் அப்ளைன்ஸில் எந்த மாதிரியான பொருள் வாங்கினாலும் ஷாப்பை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். பார்த்ததில் உங்களோட ப்ரைஸ் வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரைஸை பார்த்துட்டு நீங்கள் அப்படியே உங்களோட நம்மளுடைய வெப்சைட்ஸில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எவ்வளோ வருது. ஸோ நீங்கள் வெப்சைட்ஸில் வாங்குறத விட ப்ரைஸ் கம்மியாக வாங்கலாம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இங்கே இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து உங்களுக்கே தெரியும், நம்ம ஒரு ஷாப் வீடியோ போடுறோம் அப்படின்னா அந்த பொருள் நல்லா இருக்கணும், ப்ரைஸ் கம்மியாக இருக்கணும். அந்த மாதிரி தான் நான் கொஞ்சம் பார்த்து உங்களுக்காக வீடியோ கொண்டு போயிட்டுருக்கேன். அதனால தான் நான் ஷாப்பிங் வீடியோ போட்டால் நீங்கள் இந்த அளவுக்கு எனக்குமே சப்போர்ட் பண்ணுறீங்க, அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க. ஸோ இப்போவுமே நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திருச்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஷாப்ஸ்லேயும் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஷாப் வீடியோ ரெகுலராக பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் வாரண்டி இருக்கக்கூடிய வேர்ல்ஃபுல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய ஃப்ரிட்ஜாக இருக்கே, ஸோ கரண்ட் வந்து ஜாஸ்தி ஆகுமோ அப்படிங்கிறத நான் கேட்டிருந்தப்போ சொன்னாங்க கரண்ட் வந்து ஜாஸ்தி ஆகாது. இந்த மாதிரி பெரிய ஃப்ரிட்ஜாக வாங்குறப்போ அந்த கம்மியாக ஆகிறதுக்கு ஸ்டார்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, 5 ஸ்டாரு 4 ஸ்டாரு, அதை பார்த்து வாங்கணும். இதுவே நம்ம 3-2 அந்த மாதிரி வாங்கினா பவர் வந்து ஜாஸ்தியாகும். 5 ஸ்டாரில் இந்த மாதிரி பெரிய ஃப்ரிட்ஜ் வாங்குறப்போ நம்மளுக்கு கரண்ட் ஆனது ரொம்ப கம்மியாக கிடைக்கும். அதே மாதிரி ஸ்டெபிளைசர் தேவையா அப்படின்னு நான் கேட்டிருந்தேன், ஸ்டெபிளைசர் வந்து கண்டிப்பாக வச்சு தான் ஆகணும். ஏன்னா கரண்ட்டோட ஃப்ளக்ஷுவேஷன் ஏறும் இறங்கும் அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் நம்மளோட பொருள் வந்து பத்திரமா இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டெபிளைசர் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்ப ஒரு கில்டிங் ஃப்ரிட்ஜோட நம்மளோட ஐஷாடோலாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு சூப்பர் ஃபினிஷிங்கில் இருந்துச்சு. ஸோ அதை தான் நான் உங்ககிட்ட காட்டிகிட்ருக்கேன், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஏன்னா இப்போ கிளாஸ் ஃப்ரிட்ஜ் வாங்குறது ரொம்ப ட்ரெண்டியாக இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். ஃப்ரிட்ஜ் மேல் டோர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கிளாஸ் மாதிரியே இருக்கும், பட் நல்ல ஒரு ஃபைபரில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ உடஞ்சிரும் அந்த மாதிரிலாம் பயம் இருக்கவே இருக்காது. இது பார்த்திங்கன்னா வந்து ஐஸ் க்யூப்ஸ் வந்து தனியாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது. அதே மாதிரி தயிர் உரை ஊற்றி வச்சிட்டோன்னா நம்ம வந்து எப்படி வெளியே கிண்ணத்தில் ஊற்றி வைக்கிறோமோ அது மாதிரி ஃப்ரிட்ஜுக்குள்ளே தயிர் வச்சா உரையாது இல்லையா. ஆனால் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல ஊற்றி வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு தயிர் வந்து நல்லாவே கெட்டி ஆயிரும் அப்படிங்கிற ஒரு, அதுவுமே கொஞ்சம் சீக்கிரமாகவே, அதுதான் ரொம்ப முக்கியமாக. ஒரு 3-4 ஹவர்ஸில் வந்து தயிர் வந்து கெட்டியான தயிர் எடுக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா
ரொம்ப கம்மியாக ஒரு 3 லிட்டர்ஸ் வந்து ஹீட்ரு தான். ஸோ இந்த மாதிரியான நிறைய திங்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ இப்போவுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, வந்து பாருங்கள். வந்து பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் அக்கா நாங்கள் நீங்கள் போட்டிருந்த வீடியோ பார்த்துட்டு நாங்கள் ஷாப்புக்கு போகணும் அப்படின்னு சொன்னவங்களுக்கெலாம் தேங்க்யூ ஸோ மச். ஸோ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது கண்டென்ட்டாக நான் பார்த்து பார்த்து போட்டுட்ருக்கேன். அப்போது பயன்பெறுது அப்படிங்கிறத கண்ணால் பார்க்குறப்பையும் கதால் கேட்குறப்பையும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு நாளைக்கு இந்த அப்ளைன்ஸோட ப்ரைஸு மாடல் எல்லாம் வந்து நான் சொல்கிறத விட கடைக்காரங்க சொன்னாங்கன்னா, அதாவது ஹோனர் சொன்னாங்கன்னா உங்களுக்கு இன்னுமே டீட்டெயிலாக புரியும். நாளைக்கே அந்த வீடியோ போஸ்ட் பண்ணிடுறேன். ஒன்றும் இல்லைங்க, வாஷிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் கேஜி கனெக்ட் பண்ணி வாங்கணும், ஃப்ரிட்ஜ் பொறுத்த வரைக்கும் லிட்டர்ஸ் கனெக்ட் பண்ணி வாங்கணும். ஸோ இந்த மாடல் இது இவ்வளோ எவ்வளோ ப்ரைஸ், இதை எப்படி வாங்கலாம், ஸோ இஎம்ஐ எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். இப்போது இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். ஸோ நீங்கள் எல்லோரும் எந்தெந்த ஊர்லேருந்து இந்த வீடியோஸை பார்க்குறீங்க, எந்தெந்த ஊர்லேருந்து வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அதன் மூலயமா கூட உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்.